எனக்கு அன்பானவர்களே, மத்தேயு 10:33 வாசித்து பாருங்கள். மனுஷனுக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். அப்போ மனுஷன் முன்னாடி மறுதலிக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, வேலைக்காக எனக்கு தெரியும் பல பேர் வேலைக்காக தன்னை கிறிஸ்டியன் காட்டாத பல பேர் இருக்காங்க. ஞானசாதனம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆட்கள் கவர்மெண்ட் வேலை போயிருமேன்ட்டு மனுஷன் முன்னாடி மறுதளிக்கிறீங்களா உங்கள் வேலைக்காக? இல்லை இல்லை, நான் ஹிந்து தான், வீட்டில் முன்னாடி வச்சுருந்த வசனத்தெல்லாம் தூக்குன ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். வேலைக்காக, கவர்மெண்ட் வேலைக்காக, பேங்க் வேலைக்காக கத்தனை மறுதளிக்கிற ஒரு கூட்டம் எத்தனை பேர் இன்னைக்கு பாருங்கள் வெக்கம். மனுஷன் முன்னாடி கத்தர் தான் தெய்வம் சொல்கிற அளவுக்கு ஒரு தைரியம் இல்லாத கூட்டம். கத்தர் எப்படி பரலோகத்தில் பிதாவுக்கு முன்னாடி உங்களை வெக்கப்படாமல் சொல்லணும்னா மறுதளிச்சிருவார். நம்ம மறுதளிச்சுட்டு அவரும் மறுதளிப்பார். அப்படி இருக்கீங்களா? நான் கத்தருடைய பிள்ளை, ஞானசான் எடுத்திருக்கேன், பைபிள் வச்சுருக்கேன், பைபிளை தூக்குறதுக்கு வெக்கப்படக்கூடாது. மனுஷன் முன்னாடி பைபிளை தூக்கிட்டு சபைக்கு வர்றதுக்கு இன்றைக்கி வெக்கம், தைரியமாக வாங்க. தேவநாமத்தை மயப்படுத்துங்க, அவர் உங்களை மயப்படுத்துவார். இன்றைக்கி மாரோப்பு கொடுப்போம். தகப்பன், நாங்கள் மனுஷனுக்கு முன்பாக மறுதளித்தோமானா நீர் பிதாவுக்கு முன்பாக எங்களை மறுதளிப்பி இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து எங்களை மனம் திரும்ப ஒப்புக் கொடுக்கிறோம், மாற அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமென்.